வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான ஆன்சர் ஷீட் உள்ள டைப்ரைட்டிங் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணுறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் என் வாட்ஸ்அப் கூட குரூப் லிங்க் இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கனால பயன்படுத்துங்க. உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்து கொடுத்துவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பாடம் ஓகேங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பாடம் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் என்னென்ன இது பண்ணணும் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்த பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுடைய பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே பாடம் என்ற இடத்துல பார்த்திங்கன்னா TW இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதிக்கணும். அதே இப்போ பார்த்திங்கன்னா தட்டச்சு பொறியியல் மாதிரி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மிஷின் வந்து டைப் பண்ணுறீங்க ஓகேங்களா, தட்டச்சு பொறியியல் மாதிரி வந்து நீ எந்த மிஷின் டைப் பண்ணுறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். அப்படின்னா பார்த்திங்கன்னா கார்ட்ரேஜ் அல்லது பேசிட்டின்னு வரும். நிலையும் தாளும், இப்போ நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம சீனியர் என்ன பேப்பரை டைப் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸ்பீடு ஸ்டேட்மெண்ட் லெட்டர்னா ஃபஸ்ட் பேப்பர், ஸ்பீடுனா செகண்ட் பேப்பர் ஓகேங்களா. தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது வினாத்தாளின் குறியீட்டு எண் ஓகேங்களா. ஆல் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணணும். பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை இலக்கத்தில் ஓகேங்களா, எத்தனை பக்கம். இப்போ ஸ்டேட்மெண்ட் லெட்டர்னா இரண்டு பக்கங்கள், இரண்டு போட்டு எழுத்தில் இரண்டு பக்கங்கள் எழுதிக்கணும். நாலு தொகுதி எண்ணம் என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் என்ன தொகுதி, இன்னைக்கு என்ன பேட்சு, ஃபஸ்ட் பேட்சா செகண்ட் பேட்சா வரீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது இதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கில் வந்து பிங்க் பெயின்ல வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயர், உங்களுடைய பெயர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேப்ஷன் லெட்டரில் வந்து எழுதணும் ஓகேங்களா. மேற்கண்ட விவரங்களை தட்டச்சு செய்யப்பட்ட பார்த்திங்கன்னா மேற்கண்ட விவரங்களை தட்டு செய்யக்கூடாது. பதிவு எண் பெயரும் இந்த சீட்டு மட்டுமே எழுதப்பட வேண்டும். பார்த்திங்கன்னா அட்டைகள் அல்லது தட்டச்சு தாளில் எந்த பகுதியிலும் பதிவு எண்ணையோ அல்லது பெயரையோ எழுதி னால் அது நிராகரிக்கப்படும் ஓகேங்களா. கண்டிப்பாக இது புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதுவும் தப்பு செய்யக்கூடாது. இதில் பெயர், உங்களுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஷன் லெட்டர் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, தமிழில் தமிழில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. தலையெழுத்தின் பிரிவு ஓகேங்க, தலையெழுத்து பிரிவு பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுடைய பெயர் கேப்ஷனில். தேர்வு மையத்தினுடைய பெயர், பாடம் என்ன, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் TW பேர் எழுதிக்கோங்க. நாள், இன்றைக்கி என்ன நாள் ஓகேங்களா. நிலையம் தாளம், இன்றைக்கி என்ன நிலை ஓகேங்களா, சீனியரா ஜூனியரா தாளுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் எழுதிக்கோங்க. பதிவு எண், உங்களுடைய ஆர்டிகல் ரிஜிஸ்டர் நம்பரை வந்து எழுதிக்கோங்க. வினாத்தாளின் குறியீட்டு எண் ஓகேங்களா, இது என்ன இது எழுதிக்கோங்க. தட்டச்சு செய்யப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்று அப்படி ரெண்டுன்னு போட்டுக்கோங்க. இதுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த பேப்பரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு